நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு பரணி நட்சத்திர பலன்கள் என்ற அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது பரணி என்று சொன்னாலே சற்று பருத்த உடல் அமைப்பு, நற்குணம், நற்செய்கைகள், எதிரிகளை வெல்லும் திறன், விசுவாசம் உள்ளவர்களாகவும் காம பெரியர்களாகவும் அகங்கார குணம் படைத்தவர்களாகவும் அனைத்திலும் திறமை, எதிரிகளை புரிந்து அதற்கேற்றவாறு பழகும் தன்மை கொண்டவர்களாகவும் தான தர்மம் செய்தல், புகழ், கீர்த்தி, எடுத்த காரியங்களில் ஜெயம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சகல சௌபாக்கியம், நல்ல ஆரோக்கியம், சிவந்த மேனி, அகன்ற கண்கள், துன்மார்க்க குணம், பிடிவாத சுவாபம், வஞ்சகம், அடிமை வாழ்க்கை, சாதாரண தொழில் அல்லது சாதாரண உத்தியோகம் போன்றவற்றை இவர்கள் பெற்றிருப்பார்கள். அதேபோல் பரணி ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பருத்த திரேகத்துடனும் நற்குணம் நற்செய்கைகளுடனும் எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்பவர்களாகவும் நன்றி அறிவு உள்ளவர்களாகவும் காம பெரியர்களாகவும் அகங்கார குணத்துடன் இருப்பார்கள். பரணி இரண்டாம் பாகத்தில் பிறந்தவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், திறமைகளை கொண்டவர்களாகவும் மற்றவர்களை புரிந்து கொண்டு பழகும் குணங்கள் கொண்டவர்களாகவும் தான தர்மங்களை செய்யும் இயல்புடையவராகவும் எதிரிகளை எளிதில் ஜெயிக்கும் சக்திகளை பெற்றவர்களாகவும் நற்குணங்களை பெற்றிருப்பார்கள். அதேபோல் மற்றவர்களால் புகழையும் கீர்த்தியையும் இவர்கள் பெறுவார்கள். பரணி மூணாம் பாகத்தில் பிறந்தவர்களில் பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதிர்ஷ்ட தேவதைகளின் அருளினால் எக்காரியத்திலும் வெற்றி பெற்றவர்களாகவும் சந்தோஷங்கள் சௌபாகியங்கள் குறைவில்லாமலும் திடகாத்திர திரேகத்துடனும் பெரிய கண்களுடனும் சிவந்தவர்களும் இவர்கள் காணப்படுவார்கள். பரணி நாலாம் பாகத்தில் பிறந்தவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பருத்த திரேகத்துடனும் தோற்றத்துடனும் துன்மார்க்க குணத்துடனும் பிடிவாத சுபாவத்துடனும் வஞ்சக நெஞ்சம் கொண்டவராகவும் அடிமை வாழ்க்கை அல்லது சாதாரண தொழிலை அல்லது வேலைகளை செய்பவராகவும் இவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதில் இவர்கள் சமர்த்தர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட பலன்களை கொண்ட நேர்களை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.